ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வது வகுப்பு முதல் பருவம் தொகுதி 2 கணிதம். நான் ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எண்ணியல். அதை பற்றியெல்லாம் நான் ஃபஸ்ட் வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை போய் பாருங்கள். அது பேசிக் என்ன, எண்ணியல்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ 2வது பாட்டு நம்ம அப்போ விட்டதுலேருந்து கண்டினியூஸ் பண்ணி போகலாம். நம்ம பாட்டோனுடைய கண்டினியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரிவுகள், பெயர், எண்ணுறுப்புகள், பெயர், எண்ணுறுப்புகள், எண்ணுறுப்புகள், பிரிவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1, 1, 1, 10, 100 இது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய எண், அதாவது பன்னாட்டுடைய எண் என்ன இருக்கும் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் சொல்லலை. 1, 1, 10, 10, ஓகே, 100, 100 இங்கே 1000, ஓகே, கரெக்டாக சொல்ல போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எண்ணுறுக்கள் என்ன அப்படின்னா 10,000 அப்படின்னா நம்ம 10,000 சொல்லிவிடுவோம். அதே மாதிரி அயல் நாடுகளும் என்ன அப்படின்னா 10,000 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் நம்ம 100,000 அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்க 100,000 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பன்னாட்டு முறை வந்து நம்ம 100,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறத அவங்க வந்து 100,000 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 10,00,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறது, 10,00,000 ரூபாயை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 10,00,000 ரூபா. இவங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா மில்லியன், அதாவது 1,000,000 அது மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம 1 கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறத 10,000,000 சொல்லுவாங்களே, 10,000,000 யூரோ டாலர், 1,000,000 யூரோ டாலர் அது மாதிரி அவங்க நம்ம சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்தியாவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோடி, 10 கோடி, 100 கோடி அது மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம். அவங்க 100 மில்லியன், பில்லியன், அதாவது 100 கோடி ரூபாய் வந்து 1 பில்லியன், ரெண்டும் ஒன்று தான். 100 கோடினாலே ஒன்று தான், 1 பில்லியன் அப்படின்னாலே ஒன்று தான். நம்ம நாட்டில் வந்து 100 கோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அவங்க வந்து 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான், வேறு எதுவும் இங்கே பெருசாக கொடுக்கல, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 100 கோடி ரூபாயை வந்து அவங்க பார்த்திங்கன்னா 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1,000 கோடி ரூபாயை வந்து 10 பில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 100 கோடி 1 பில்லியன் அப்படின்னாக்க 1,000 கோடி அப்படின்னா 10 பில்லியன். அவ்வளோதான், ஈஸியான கால்குலேஷன் தான். நமக்கு இங்கே எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பூமிக்கும் இடையே உள்ள தூரம் ஏறக்குறைய 9,29,00,000 மைல்கள். இதனை இந்திய எண்முறை மற்றும் பன்னாட்டு எண்முறையில் கார்புள்ளியை பயன்படுத்தி படிக்க மற்றும் எழுதுக. என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றுமே சொல்லலை. சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னாக்க 9,20,00,000 ரூபா, 29,00,000 மைல் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்திய எண்முறையும் பன்னாட்டு எண்முறையிலும் எப்படி சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இப்போ 9 கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறத வந்து அவங்க 9,00,000,000 அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. நம்ம 2,10,00,000 அப்படின்னாலும், அதாவது 20,00,000 அப்படின்றத 2,000,000 அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க. நம்ம 9 கோடி அப்படின்னு சொல்கிறத 10,000,000 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத 10,00,000 அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது என்னென்னா 9,29,00,000 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிவிடுவோம். 9,29,00,000 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுடுவோம். ஆனால் பன்னாட்டு எண் முறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 92,900,000 என படிப்பாங்க. அதாவது 92,900,000 அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க சிம்பிளாக. 92,000,000 அப்படின்னு சொல்லி இதை சொல்லிவிடுவாங்க. அதாவது இங்கே ஒரு அதாவது 90, 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மில்லியன் அப்படின்னா 92,900,000 அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து 9,29,00,000 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு பயிற்சி கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறிய 7 இலக்க எண், 7 இலக்க எண் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 அவ்வளோதான். 7 இலக்க எண் அப்படின்னு சொல்லினா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக சிறிய 7 இலக்க எண் அப்படின்னா 10,00,000 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 10,00,000 தான் மிக சிறிய 7 இலக்க எண். அதே மிகப்பெரிய 7 இலக்க எண் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுதான், அதாவது 99,99,999 ரூபா. இதுதான் மிகப்பெரிய 7 இலக்க எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மிகப்பெரிய 8 இலக்க எண் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய எண் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், 9. 8 இலக்க எண் அப்படின்னா 8 டைம் எழுதணும், 3, 4, 5, 6, 7, 8. இதுதான் மிகப்பெரிய 8 இலக்க எண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், என்ற எண்ணின் அஞ்சின் இட மதிப்பு என்ன? இந்த அஞ்சுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அஞ்சுடைய மதிப்பு கண்டுபிடிக்கினா 1, 10, 100, 1000 அப்படின்னா அஞ்சுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 1000. இதுதான் இதோடைய ஆன்சர், அதாவது 1000 ருபீஸ். அஞ்சுடைய மதிப்பு என்னன்னா 1000, அதாவது 1000 தான் அஞ்சுடைய மதிப்பு இருக்குது, அதாவது 5380. அஞ்சுடைய இதே மதிப்பு எந்த இடத்துல இருக்குது? 1000 அஞ்சுடைய இடம் இருக்குது. என்ற எண்ணின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1, 10, 100, 1000, 10000, 1000, 10 லட்சம், 76,70,905. இதுக்குடைய விரிவாக்கம் என்ன சொல்லுவோம்? 76,70,905. இதோடைய விரிவாக்கம் இதுதான். நம்ம அடுத்த கொஸ்டின், சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்திய முறையில் இந்த நம்பரை, இந்த நம்பரை என்ற எண்ணை இது மாதிரி எழுதலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய முறையில் அதாவது 6,79,99,037 இந்த நம்பரை வந்து இது மாதிரி எழுதலாமா? இந்திய முறையில் எப்போவுமே எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1, 10, 100 பிரிச்சிடுவோம். அதுக்கு பின்னாடி 2 டிஜிட்டாக நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னாக்க அதுதான் இந்திய முறையில் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக இந்திய முறையில் வந்து இது மாதிரி வந்து கண்டிப்பாக நம்ம எழுதலாம். ஸோ நமக்கு வந்து எழுதலாம் அப்படின்னாக்க ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ ரைட்டு. ஓரிலக்க எண்ணின் தொடர் எப்போது ஓரிலக்க எண்ணாகும்? என்ன கேட்டிருக்காங்க? ஓரிலக்க எண்ணின் தொடர் எப்போதும் ஓரிலக்க எண்ணாகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக ஆகாது. ஓரிலக்க எண் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 1, 2, 3, 4, etc. 9 இதுதான் ஓரிலக்க எண். ஒரு எண்ணுடைய தொடர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னா, இப்போ ஒன்றுடைய தொடர் என்ன அப்படின்னு சொல்லுவோம், 1+ ஒரு தொடரே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஒரு என்னோட ஒன்றை கூட்டணும்னா அதுதான் தொடரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1+1=2 கண்டிப்பாக இது வந்து ஓரிலக்க எண்ணின் தொடரி வந்து ஓரிலக்கம் அப்படின்றதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லிடுச்சு. ஆனால் நமக்கு 9 வரையும் இருக்குது. அப்போ 9 ஒன்றை கூட்டணும் அப்படின்னா 10 வரும். அப்போ கண்டிப்பாக இது ஓரிலக்க எண்ணாக வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஓரிலக்க எண்ணுடைய தொடரி ஓரிலக்க எண், ஓரிலக்க எண்ணுனா என்னென்னா 9 வரையும் தான் இருக்கணும். அப்போ 9 கூட்டினோம்னா ஈரிலக்க எண்ணாக ஆகிடுச்சு. அப்போ இது ஓரிலக்க எண் வந்து இல்லை கண்டிப்பாக. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன நமக்கு வருது அப்படின்னா, கண்டிப்பாக ஃபால்ஸ். இதோடைய ஆன்சர் வந்து ஃபால்ஸ், அதாவது தவறான ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின், மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும். 3 இலக்க எண்ணினுடைய முன்னி, அதாவது ஒரு இலக்க எண்ணுடைய முன்னி அப்படின்னு சொன்னால் -1 அப்படின்னு சொல்லி சொல்லும். 3 இலக்க எண் அப்படின்னா எது வரையும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 3 இலக்க எண் 1000 வரும். 1000 இதான் 3 இலக்க எண். 1001, 999 இதுதான் 3 இலக்கையுடைய எண். அப்போ இந்த 3 இலக்க எண்ணுடைய நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 இலக்க எண் அல்லது 4 இலக்க எண்ணாகும். அதாவது 3 இலக்க எண்ணின் முன்னி எப்பொழுதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும். 999 அதோட ஒரு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 998. ஒரு நம்பர் வந்து 3 இலக்க எண்ணின் முன்னி என்ன வரும் அப்படின்னா, கண்டிப்பாக 3 இலக்க எண்ணுடைய முன்னி 3 மட்டும்தான் வரும். ஸோ அல்லது 4 இலக்க எண்ணாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இதோடைய ஆன்சர் வந்து தப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, 3 இலக்க எண்ணுடைய முன்னி வந்து 3 இலக்க எண்ணை தான் இருக்கணும், 4 இலக்க எண்ணாக வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 88,888 = 8×10+8×100+8×10+8×1 இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். 8×, இதில் கொடுத்துருக்காங்களே, 8×10,000 அப்படின்னு சொல்லி கூட்டினோம் அப்படின்னா 80,000 நமக்கு வரும். ஓகேவா? அப்போ 80,000, ஒரு நிமிஷம், கூட்டினோம் அப்படின்னா 80,000 8×100 அப்படின்னு கூட்டினோம்னா 800 வரும். ஸோ 800 இங்கே 8×10 = என்ன வரும்? ஒரு 80 வரும். ஸோ 80
8 × 1 கால்குலேட் பண்ணால் வரும் என்ன வரும் 8. இதை வந்து இது மாதிரி எழுதலாமா வேணாவா அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது 88,888 இது மாதிரி எழுதலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது ரைட்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, இது மாதிரி பிரித்து எழுதிட்டு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்ம இதை கூட்டினோம் அப்படின்னா 8, இந்த இதை ஃபுல்லாக கூட்டினோம் அப்படின்னாக்க இங்கேயும் ஒரு 8 வரும். நெக்ஸ்ட்டு இதை கூட்டும் பொழுது ஒரு 8, கூட்டும்போது என்னது 80,888. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 88,000 கொடுத்துருக்காங்க, இங்கே 80,000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ நமக்கு கண்டிப்பாக ஆன்சரு வந்து என்ன தப்பு. ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் ரைட்டாக வருது, மீதி வந்து நமக்கு ஆன்சர் வந்து தப்பாக தான் வருது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கொடுக்கப்பட்டுள்ளதை வரிசைப்படுத்தி முடிக்க. 10 கோடி, 10 லட்சம், அதாவது 10 கோடியே 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிக சிறிய 6 இலக்க எண்ணில் எத்தனை 10,000 வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. மிக சிறிய 6 இலக்க எண்ணுனா என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக 1, 10, 100, 1000. 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000. மிக சிறிய 6 இலக்க எண் அப்படின்னா என்ன வருதுன்னா 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000. 100,000, 100,000,000 எத்தனை 10,000 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 10,000 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். என்ன ஆன்சர் வரும், 10,000 அப்படின்னு போட்டு போட்டோம்னா கண்டிப்பாக ஆன்சர் 10. ஸோ நமக்கு இதோடைய ஆன்சர் என்ன வரும், 10. 6 இலக்க எண்ணி எத்தனை 10,000 இருக்குன்னா 10,000 சேர்ந்தது வந்து 100,000 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்காங்க 5, 2, 0, 7, 3 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய 5 இலக்க எண்ணையும் மிக சிறிய 5 இலக்க எண்ணையும் எழுதுக அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த 6 நம்பரை வச்சு மிகப்பெரிய எண் என்ன, மிக சின்ன எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்னா இந்த 6 நம்பர், இந்த 6 நம்பரை வச்சு தான் நம்ம என்ன மிகப்பெரிய எண், என்ன மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். மிகப்பெரிய மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு எது பெருசாக இருக்குது 7, செகண்ட் ஒன்று என்ன இருக்குது 5, தேர்ட் ஒன்று 3, ஸோ ஃபோர்த் ஒன்று 2, 0. அப்போ மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னா என்னென்னா 75,320 ரூபா, இதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மிக சிறிய 5 இலக்க எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். மிக சிறிய 5 இலக்க எண் வந்து கண்டிப்பாக 0, சின்ன நம்பர்லேருந்து போகிறோம். 5 இலக்க எண் கண்டிப்பாக அப்போ 0 ஏன் போட மாட்டோம், ஏன் 0 போடக்கூடாது அப்படின்னா, 0 வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இலக்கமாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பின்னாடி இருந்தால் அதுக்கு வேல்யூ இருக்குது, முன்னாடி இருந்தால் வேல்யூ இல்லை. இது மேக்ஸுடைய பேசிக். ஸோ அதனால் 0 விட்டுட்டு மீதி நம்பரை எழுதுவோம், 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 சேர்த்துக்கலாம், 0 ஏன்னா 2 அந்த 0 வந்து 2வது இடத்துல போட்டோம்னா அதுக்கு வேல்யூ இருக்குது. 3, 5, 7. அப்போ 20,357 தான் மிக சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இதுதான் இதோடைய ஆன்சர். மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னா என்னென்னா 75,320, மிக சிறிய 5 இலக்க எண் என்னென்னா 20,357, இதுதான் மிக சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கார்புலியை உற்று நோக்கி பின்வரும் எண்களின் 7 இடமதிப்பை கண்டுபிடிக்க. அதாவது 7 இடமதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். 7 வந்து கண்டிப்பாக நமக்கு இங்கே தான் இருக்குது, இதுடைய மதிப்பு தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கார்புலி அப்படின்னா இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 7 இடமதிப்பு எப்படி கண்டுபிடிப்புனா 1, 10, 100, 1,000, 10,000, 1,000,000, 10,000,000. ஸோ ஃபஸ்ட் ஒன் க்வெஸ்சனுக்கு என்ன வருது, 10,000,000. அப்போ 7 இடமதிப்பு என்ன அப்படின்னா 10 lakhs அப்படின்றத தான் 7 இடமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு என்ன வந்துச்சு, 7 இடமதிப்பு
பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ஏழுடைய எதை மதிப்பை என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒன்று, பத்து, நூறு, ஆயிரம், பத்தாயிரம், லட்சம், பத்து லட்சம். ஸோ ஏழுடைய எதை மதிப்பு ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம். ஸோ காற்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களின் பன்னாட்டு முறையை எழுதுக. நான் இதில் ஃபஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், ஒன்று, பத்து, நூறு, ஆயிரம், பத்தாயிரம், லட்சம். லட்சம்ன்றது வந்து நம்ம தமிழில் நம்ம சொல்லுவோம். பன்னாட்டு நிறுவனம் வந்து லட்சத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா மூன்று மில்லியன், ஓகேவா? அதே ஆயிரத்தை மூன்று மில்லியன், ஆயிரத்தை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆயிரத்தை வந்து அப்படியே தான் சொல்லுவோம். மில்லியனை மட்டும்தான் நம்ம வந்து லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத தான் மில்லியன் சொல்லுவோம். ஸோ ஆயிரத்துக்குள்ளே வர நம்பரை வந்து பன்னாட்டு நிறுவனமும் அப்படியே தான் சொல்லுவோம். அப்போ மூன்று மில்லியன் 47,056 தான் இதோடைய ஆன்சர். இதோட ஆன்சர் வந்து அதுதான், ஓகேவா? அடுத்த குவெஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். மிகப்பெரிய ஆறு இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையை கார்புள்ளியை இடுக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே இதுக்கு முன்னாடி பாருங்கள், சிக்ஸ்த்து செவன்த்து இரண்டுத்துக்குமே சொன்னல, இந்த சிக்ஸ்த்து செவன்த்து ரெண்டுத்துக்குமே நம்ம வச்சு போட்டோம் அப்படின்னா அதுதான் அதோடைய ஆன்சராக வந்து இருக்கும். இது வந்து அதே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? பின்வரும் எண்களை இந்திய முறையில் எழுதுக. இந்திய முறை எண்ணை எழுதுறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா ஒன்று, பத்து, நூறு, ஆயிரம், பத்தாயிரம், லட்சம், பத்து லட்சம், 75,32,105. அதாவது இது வந்து ஒன்று, பத்து, நூறு, ஆயிரம், பத்தாயிரம், லட்சம், பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டா எழுதுவோம். பன்னாட்டு நிறுவனம் லட்சத்தை வந்து மில்லியன் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், அதுபடி நம்ம போட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து வந்துடும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மேக்ஸுடைய ஷார்ட்கட்ஸ், மேக்ஸ் வந்து எப்படி எப்படி போடணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து சிக்ஸ்த்துடைய புக்கு, ஏன்னா நியூ பதிப்பகம் அப்படின்னு வந்து இருக்கிறதால நியூ சிலபஸை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இதை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் இச்சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தினமும் வர சேனலை தினமும் போடுற வீடியோஸ் வந்து மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். நன்றி.